தமிழகத்தில் ஒரு விடியலாட்சி தருவதாக பொய்யை அள்ளி தெளித்து இன்று தமிழக மக்கள் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கும் ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பியே தீர்வேன் என்று கூட்டம் கூடியிருக்கும் காவி வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாவட்டத்தின் தலைவர் திரு விஜயானந்த் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மண்டல் தலைவர் இந்த பகுதியின் தலைவர் திரு ஏ பி குமார் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2006 திமுக ஆட்சி அமைந்தது. அந்த ஆட்சிக்கு வந்து 2 மாதம் கழித்து வைகை புயல் திரு வடிவேல் அவர்கள் நடித்த 23 புலிகேசன படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து நிர்வாகத்திறன் மோசமா இருந்தா ஒரு இடம் என்ன ஆகும் என்பதை ரொம்ப அழகா நகைச்சுவையா காமிச்சிருந்தாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க சாராய கடைகளை திறந்து ஆறு போல சாராயம் ஓடும், எல்லா துறையிலும் ஊழல் ஊழலாக இருக்கும், மக்கள் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அமைச்சர்கள் எல்லாருமே தத்தியா இருப்பாங்க. அதே நிலைமை இன்று தமிழகத்தில் 23 புலிகேசி போல் ஒரு அரசர் என்ற பெயரில் முதல்வர் ஆட்சியில் 33 அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கன்றாவையான காட்சியை நம் நாள்தோறும் பார்க்க முடிகிறது. தேர்தலுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து வசதி அப்படின்னு ஒரு வாக்குறுதி, சரி வந்தோட நிறைவேற்றிட்டாங்க, மக்கள்லாம் உடனே சந்தோஷம், கொத்தடிமைகள்லாம் சிக்ஸர் சிக்ஸர்னு கை தட்டினாங்க. ஆனா என்ன ஆச்சு, 1 மாத காலத்துக்குள்ள இங்க இருக்க 70% பேருந்துகள் டீலக்ஸ் பேருந்தாக ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. டீலக்ஸ் எல்லாம் மாறல, ஸ்டிக்கர் மட்டும் போட்டாங்க வெளியே டீலக்ஸ் பேருந்து. டீலக்ஸ் பேருந்துலாம் பெண்களுக்கு இலவச பயணம் கிடையாது, காசு கொடுத்து போங்க என்று கூறி மறைமுகமாக பேருந்து கட்டணம் தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த பேருந்துகளே தனியார் மயமாக்க ஒரு முயற்சி நடந்தது. ஆனா அன்றே நம் தலைவர் அண்ணாமலை குரல் கொடுத்த ஒரே காரணத்தால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது தமிழக அரசாங்கத்தினால். இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 23 புலிகேசி படத்தில் வர்றது போல அமைச்சர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி எந்த ஆலோசனையும் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து விடு, சாராய கடையை திறந்து விடு, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா திமுக வாக்களிக்கின்ற அந்த குடிமகன்களுக்கே அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சாராயத்தோட விலையும் இந்த ஆட்சியில் வந்து ஏத்திருக்காங்க. சரி டாஸ்மாக தானே, ஏத்திட்டு போ அப்படின்னு விட்டா அடித்தட்ட மக்கள் வயிற்றில் அடிப்பது போல் தமிழகத்தில் சொத்து வரி 100 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். மக்கள் உங்களை மாதிரி ஊழல் செய்து மக்கள் வயிற்றில் அடித்து சம்பாதிச்சு காசு நினைச்சீங்களா? உங்களை கேள்வி கேட்பதற்கும் மக்களுக்கு நிற்பதற்காக பாஜக தெருவில் இறங்கி போராட தயார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் கூட்டம் இந்த கூட்டம். சரி சொத்து வரியை ஏத்துனீங்க, ஏன் ஏத்துனீங்கன்னு கேட்டா மக்கள் நலத்திட்டம் பண்றதுக்காக ஏத்தணும்னு சொன்னீங்க. சரி அதையாவது செஞ்சீங்களா? தேர்தல் வாக்குறுதி அள்ளி அள்ளி விட்டுருந்தீங்க. பெட்ரோல் விலையை குறைக்கிறோம், டீசல் விலையை குறைக்கிறோம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறோம், அதெல்லாம் மீறிங்க தாய்மார் நிறைய பேர் இருக்கீங்க, யாருக்காவது மாதந்தோறும் 1000 ரூபாய் வீட்டுக்கு வருதா? சத்தமா சொல்லுங்க. ஒருத்தங்களுக்கும் பணம் வீட்டுக்கு போய் சேரல. இன்னும் சொல்ல போனால் தங்கத்துக்கு தாலி என்கின்ற அருமையான திட்டத்தையும் ரத்து செய்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தோட சாதனை. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. இப்ப கேட்டா தமிழகத்தோட நிதியமைச்சர் என்ன சொல்றாரு? வாக்குறுதி கொடுத்தோம், எப்ப நிறைவேற்றோம் தேதி சொன்னமான மக்களை பார்த்து கோமாரிகள் மாதிரி கேட்கிறாரு. மக்கள் என்ன உங்கள்ட்ட வாங்குற 200 ரூபாய்க்கு கூலி இடிக்கிற மால் இடிக்கிற ஊப்பிகள் நினைச்சீங்களா? மக்களுக்கு கேள்வி கேட்க நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, ஒரு வீட்டுல எத்தனை கேஸ் சிலிண்டர் தேவைப்படும், தமிழ்நாட்டுல எவ்வளவு கேஸ் விற்பனை ஆகுது என்ற கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு. எதுவுமே தெரியாம எதுக்கே அவருக்கு நிதித்துறை அமைச்சர் என்ற பதவி? ராஜ்யசபாவிலிருந்து வெளியே போங்க. பயங்கரமான நிதித்துறை அமைச்சர் இங்க இருந்து கிளம்பி நேரா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போறாரு. ஜிஎஸ்டி கவுன்சில் என்னன்னு பேசுறாரு, பாலுக்கு அரிசிக்கு கோதுமைக்கு ஜிஎஸ்டி போடுங்கன்னு சொல்றாரு.
ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்தவரை மத்திய நிர்வாகம், மத்திய அமைச்சர்களோ, நிதித்துறை அமைச்சரோ, மத்திய அரசாங்கமோ பிஜேபி முடிவெடுக்கிறது கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று இருக்கு, அந்த கவுன்சில் பெரும்பான்மையான முடிவு எதுவோ அதுதான் நிறைவேற்றப்படும். அங்க போய் தமிழக அமைச்சர் எனக்கு பாலுக்கு ஜிஎஸ்டி வேணும், எனக்கு அரிசிக்கு ஜிஎஸ்டி வேணும், கோதுமைக்கு ஜிஎஸ்டி வேணும் என்று சொல்லிவிட்டு தமிழகம் திரும்பியவுடன் முதலை கண்ணீர் வடிக்கிறார். ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க, 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. 5% போட்டா 10 ரூபாய் பாய் பாக்கெட்டோட விலை 10 ரூபாய் 50 காசு ஆகலாம். ஆனா தமிழ்நாட்டில் எப்படி அது 12 ரூபாய் மாறுச்சு? 100 ரூபாய் தயிரோட விலை 12 ரூபாய் இருக்கு. அப்ப 200 ரூபாய் பாக்கெட்டோட விலை 24 ரூபாய் தான் ஆக முடியும். அது எப்படி 28 ரூபாய் மாறியது? ஆகவே தமிழ்நாட்டை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, பால் விலையை ஏத்தணும், தயிர் விலையை ஏத்தணும், நெய் விலை ஏத்தணும், மக்கள் வயிற்றுல அடிக்கணும் என்ற முடிவுடன் டெல்லி போய்விட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் பேசி அங்க 50 பைசா போட்டா அதை 4 ரூபாயாக மாத்திட்டு மத்திய அரசாங்கம் மீது பழி போடும் இந்த பொய்யான கேவலமான வேலையை விட்டு விடுங்க என்று உங்களுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் கூறுகிறோம். இதுதான் திரும்ப திரும்ப எல்லா தப்பையும் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகால பெட்ரோல் விலை கம்மி, பாண்டிச்சேரியில பெட்ரோல் டீசல் விலை கம்மி. ஆனா தமிழ்நாட்டுல மக்களுக்கு எந்த நல்லது நடந்துடக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் சொன்னாங்க, மத்திய அரசாங்கம் செய்தார்கள் என்ற பொய்யை மட்டும் அழுத்து விட்டு உங்களுக்கு சிக்ஸர் சிக்ஸர்னு கூறுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் கலையும் நேரம் ஆரம்பித்து விட்டது. உங்கள் முகத்திரை கிழித்தெறிய பாஜக தரையில் இறங்கி போராட தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியே போயிட்டு இருக்கு. ஆவின் ஆவின் நிறுவனம், இந்த பாலுக்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு. ஆவின் நிறுவனம் இந்தியாவிலே தலைசிறந்த நிறுவனமாக வர வேண்டிய ஒரு நிறுவனம். போட்டியிட முடியாது, அதை உருவாக்குற திறமை எங்களுக்கு இல்லைங்கிறார். நான் கூறுகிறேன், ஆவினுக்கு இந்த பொருட்களை தயாரிக்கும் திறமை நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அமைச்சராக உங்களுக்கு தான் எந்த திறமையும் இல்லை, திறமில்லை. அதற்காக உங்கள் திறமையை மூடி மறைப்பதற்காக, அந்த உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை என்பதை மறைப்பதற்காக ஆவின் மீது பழி போட்டு டெண்டரை பிரைவேட்டார்கள் கொடுத்து கமிஷன் அடிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி இன்று தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பஸ் கட்டணத்தை உயர்த்தியாச்சு, ஆவின் பால் விலையை ஏத்தியாச்சு, வரிசையா மக்களுக்கு அடிமையில் அடிமையில் அடி ஒவ்வொரு துறையாக. எதை கேட்டால் எங்கள்கிட்ட காசு இல்லை, எங்கள்கிட்ட காசு இல்லைங்கிற ஒரே பொய். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா இபி துறைக்கு, மின்சாரத்துறைக்கு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மின்சாரத்துறை அமைச்சர் என்பது அவருக்கு கமிஷன் துறைக்கு அமைச்சர் பேரே மாத்தி வைக்கலாம். அவர்கிட்ட தான் இந்த சாராயத்துறையும் இருக்கு. சாராய கமிஷன் அவருக்கு தான், மின்சாரத்தவர் கமிஷன் அவருக்கு தான். அவர் பேர் செந்தில் பாலாஜி. அதாவது பழனி முருகன் பேரையும் திருப்பதி பெருமாள் பேரையும் ஒன்னா வச்சிருக்காரு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இருக்கிறதுல தென்னிந்தியாவில் அதிகமாக வருமானம் வரக்கூடிய கோயில்களான பழனி முருகனை விட, திருப்பதி பாலாஜியை விட அதிக கமிஷன் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தான். அந்த உந்தியில் பணத்தை விட இவர் உந்தியில அதிகமா பணம் வசூலாய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மொத்தமா முடிக்கணும் ஒரே எண்ணத்தோடு அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஆட்சிக்கு வந்து 15 மாத காலத்தில் ஒரு மெகாவாட் மின்சார உற்பத்தி கூட வழி பண்ணல. தனியார்க்கு மட்டுமே கரண்ட் வாங்கணும், அதிக விலை கொடுத்து வாங்கணும், அப்பதான் கமிஷன் வரும். நீ தனியார்க்கு அதிக விலை கொடுத்து கமிஷனுக்கு பணம் நீ கரண்ட் வாங்கினா எப்படி உங்களால் மத்திய அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய நிலுவைத் தொகையை கட்ட முடியும்? கஜானாவை காலி பண்றீங்க, உங்களுக்கு மக்கள் வைத்து அடிக்கிறத பத்தி கவலை இல்லை. ஆனா தனியாட்ட கரண்ட் வாங்கணும், சாராய லைசன்ஸ் கொடுக்கணுமா, பார் லைசன்ஸ் கொடுக்கணுமா, திமுக காரணம் இருந்தாலும் காசு வாங்கு, கமிஷன் வாங்கு. நீ கமிஷன் அமைச்சர், கமிஷன் அமைச்சர் முறையில் இபிக்கு வந்து பிரைவேட் பிளேயர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு காசு, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி போல 2 மாதத்துக்கு ஒரு முறை கால்குலேஷன் பண்ணல. ஆனா கரண்ட் பில் மட்டும் ஏறுது. திமுக வாக்களித்த மக்களுக்கு கரண்ட் கம்பியை பார்த்தாலே ஷாக் அளிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கரண்ட் பில் தமிழகத்தை ஏறிக்கொண்டிருக்கிறது. வெக்கக்கேடான நிலைமை. 10வதுக்கு வாடகை வீட்டில் இருந்தா கூட மீட்டர்களுக்கு 60 ரூபாய் வாடகை வாங்க போகிறோம் என்கின்ற ஒரு புது திட்டத்தை இந்த அரசாங்கம் மின்சாரத்துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள்.
நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கவர்மெண்ட் காசு இல்ல, கவர்மெண்ட் செலவுல லண்டனுக்கு போய் கோட் சூட் எல்லாம் போட்டு ஒரு போட்டோ சூட் நடத்தார் செந்தில் பாலாஜி. அப்ப என்ன சொன்னார்னா, கடல்ல காற்றால வீட்டு நான் கரண்ட் எடுக்க போறேன்னு. சார் நீங்க வந்து கடல்ல காற்றால வைக்கலாம் கூட பரவாயில்ல, எங்க வீட்டுல ஓடுற ஃபேன் கூட ஓட முடியாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தெருக்கள்ல விளக்கிறதோ இல்லையோ, தமிழக மக்களோட வைரறிய கூடிய ஒரு நிலைமை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கமிஷன் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான். ஆனா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா, தமிழகத்தில் நீதித்துறை நிதி பற்றாக்குறை, எங்களுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு பணம் இல்ல, இதை எங்களால செய்ய முடியல, அதை எங்களால செய்ய முடியல. சரி ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியல, நிதி இல்ல, நாங்க ஒத்துக்கிறோம். நீதி இல்லாத இந்த காலகட்டத்தில் ஒரு பேனா வைக்கிறதுக்கு கடல்ல உங்களுக்கு எங்க வந்து 80 கோடி ரூபாய், கடலுக்கு நடுவுல ஒரு பேனா வைக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் பண்றேன்னு சொல்றீங்க. அந்த 80 கோடி ரூபாயில பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க பேனா பென்சில் வாங்கி கொடுத்தா கூட புண்ணியமா போகும். உங்களுக்கு பால் விலை ஏத்தாமல் இருந்திருக்கலாம், கரண்ட் பில் ஏத்தாமல் இருந்திருக்கலாம், ஆனா 80 கோடி ரூபாயில கலைஞர் யூஸ் பண்ண பேனாவை நான் வந்து வடிவமைக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு கேவலமான கமிஷன் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழகத்தோட பள்ளி கல்வித்துறை, அதாவது தமிழகத்தோட அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில உலகத்தில் எங்கேயும் இல்லாத போல ஒரு ரசிகர் மன்ற தலைவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அவருக்கு அடிஷனல் போர்ட்போலியோ தான் ஸ்கூல் எஜுகேஷன். அவரோட முக்கியமான வேலை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக, அதுக்கு ஒரு அமைச்சராக திரு அன்பில் மகேஷ் இருந்து கொண்டு வருகிறார்கள். எங்க ஷூட்டிங் நடக்குது, படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும், எப்படி ரசிகர் மன்ற பேனர் வைக்கணும், கேள்வி கேட்டா உடனே மாவட்ட சபை கூட்டம் நடத்தி உதயநிதி நான் அமைச்சராக போகிறேன் எப்படி சொல்லணும், இது மட்டும்தான் அவரோட வேலை, அதை மட்டும்தான் அவர் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 650 பள்ளிகள் அரசு பள்ளிகள் ஒற்றை இலக்கில் மாணவர் சேர்க்கை இருக்கு. தமிழை வைத்து அரசியல் படைப்பு நிறுத்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 46,000 மாணவர்கள் தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. சரி, மாநில அரசாங்கம் பள்ளி நிலைமை தான் மோசமா இருக்கு, தனியார் பள்ளியில மாணவர்களை சேர்க்கிறான்னா கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல கொளுத்தி எரிக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு அமைதி பூங்கா என்கின்ற டாக ஒரே நாள்ல தூக்கி எறிந்த சாதனை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறார்கள். ஒரு பள்ளியை ஃபுல்லா எரிக்க விட்டுருக்காங்க. ஒரு பள்ளியில தவறு நடந்திருக்கு, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வக்கில்ல. 5 நாட்கள் போராட்டம் நடைபெற்று 6வது நாள் ஒரு ஸ்கூலே கொழுந்துட்டு எரிக்கப்படுகிறது. அன்பில் மகேஷ் என்று சாதாரணமா சொல்றாரு, ஒரு மாணவர் தானே இறந்துட்டாங்கன்னு, உங்களுக்கு எத்தனை பேர் இறக்கணும், இன்னும் எத்தனை பேர் என்ன கொல்ல போறீங்க, எத்தனை பேரை சாகரிச்சா உங்களுக்கு மனசு ஆறும். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எங்க மாணவர் இருந்தாலும் உடனடியாக அந்த வீட்டுக்கு சென்று உதயநிதி ஸ்டாலின் கட்டி பிடிச்சு போட்டோ ஷூட் எடுத்து மாணவர்களுக்காக நான், தமிழக மக்களுக்காக நான் என்று கூறிக்கொண்டு சுற்றி அவர் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நேராக பிளைட் பிடிச்சு தாய் ஏர்வேஸ் பிசினஸ் கிளாஸ் பிளைட்ல பேங்காக் போயிட்டார். அங்க வந்து பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் சென்று சந்தித்த ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம் மாநிலத்தை அறிக்கை விட்டார், சண்டே காலைல ஸ்டேட்மெண்ட் வருது, இந்த கேஸ் உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று ஈவினிங் 5 மணிக்கு ஆர்டர் போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல, இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றி அமைத்து விட்டோம் என்று. பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் கொளுத்தி எரிய விட்டாச்சு, அழிச்சு நொறுக்க விட்டாச்சு. நீங்கள் ஊக்குவித்த சமூக விரோதிகளே உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு களத்தில் வந்து இன்னைக்கு கொழுந்து எரிய விட்டு ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க இதான் எதிர்கட்சியாக செய்திருந்தீங்க, அந்த வினை இன்னைக்கு உங்களுக்கே திருப்பி வர ஆரம்பித்து விட்டது. பள்ளிக்கல்வித்துறை மோசம், இபி துறை மோசம், பால்வளத்துறை மோசம், நிதியமைச்சர் மோசம். தமிழகத்தில் மக்கள் சந்தோஷமா இல்ல, தொழில்கள் சந்தோஷமா இல்ல. இங்க தலைத்தோனில் இருக்கக்கூடிய ஒரே தொழில் ஜி ஸ்குவேர் மட்டும்தான். பெருமையாக சொல்கிறார்கள், 10 ஆண்டுகால் அதிமுக சாதனை ஒரே ஆண்டுல செய்வோம். நான் ஒத்துக்கிறேன், பால்களை ஏத்திட்டீங்க, இபி வேலை ஏத்திட்டீங்க, பஸ் கட்டணம் ஏத்திட்டீங்க, சொத்து வரி ஏத்திட்டீங்க, பொங்கல் பரிசுல ஊழல் செய்திருக்கீங்க, சத்துணவுல ஊழல் செய்திருக்கீங்க, மின்சாரம் கமிஷன்ல ஊழல் செய்கிறீர்கள். நிச்சயமாக 10 ஆண்டுகள் செய்யாத சாதனைகளை திமுக செய்திருக்கிறது, நாங்கள் உண்மையாகவே ஒத்துக்கொள்கிறோம். முதல்வருக்கு பாராட்டுகள். 10 ஆண்டுல ஏழு செய்ய முடியல, ஒரே வருஷத்துல மக்கள் வயிற்றுல அடித்ததுதான் திமுகவின் சாதனை. இதை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா மக்கள் முன்னாடி மாதிரி இல்ல, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் பாருங்க,
கஞ்சா விற்பனை ஓரோன்னு போய் ஆபரேஷன் கங்கா அம்மை தமிழ்நாட்டில் ஆபரேஷன் கங்கா ஓரோ நடக்குது. மாணவர்கள் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழு நாட்களுக்கு முன்பு ஒரு பள்ளி மாணவன் கஞ்சா அடிக்கிற தகராறுல உயிரிழந்திருக்கிறான். அந்த மாணவரை பார்க்க சென்ற அமைச்சர் பொன்முடியை மக்கள் விரட்டி விரட்டி அடித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்க 33 அமைச்சருக்கு இதான் நிலைமை வரப்போகிறது. உங்களை ஒரு தொகுதியில கூட மக்கள் உள்ள விட போறது கிடையாது, துரத்தி அடிக்க போறாங்க. மக்கள் தயாராகிவிட்டிருக்கிறார்கள். ஊடக சகோதரர்கள் தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த திமுக என்கின்ற மாயையிலிருந்து வெளியே வந்து உண்மையை உணர்ந்து நீதிக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வாரத்துக்கு முன்பாக வேளாண் துறை அமைச்சர்கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறார், ஃபர்டிலைசர்ஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்ட உடனே அமைச்சர் ஸ்பாட்லே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த பத்திரிகை சகோதரர் மிரட்டுகிறார்கள். இரண்டு நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பெரிய கரப்பன் ஒரு நிகழ்ச்சியை திறந்து வைக்க வருகிறார்கள். ஒரு நிருபரை பார்த்து திட்டுறாரு, எப்படி நீ போடலாம், நான் 3 மணி லேட்டா வந்தேன்னு. ஒரு நிருபர், ஒரு பத்திரிகை சகோதரர், இவர் 3 ஹவர்ஸ் லேட்டா வந்ததா அவர் பத்திரிகை செய்தியா போட்டதுக்கு அவரை மிரட்டுறாரு. ஃபர்டிலைசர் பத்தி கேள்வி கேட்டதுக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மிரட்டுறாரு. நீங்க என்னைக்கு ஊடகங்களை பகைக்க ஆரம்பித்து விட்டீர்களோ அன்னைக்கே உங்களுக்கு முடிவரை எழுத ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எல்லா துறையிலுமே உங்களுக்கு அடிவிட ஆரம்பித்து விட்டது. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை. ஐசியு படுக்கையில படுக்க வச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அரசு நிர்வாகம் என்பது ஐசியுல படுக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு படம் இருக்கு, அலிபாபா 40 திருடர்களும் என்று. அதே போல வெகு விரைவில் ஸ்டாலின் 33 அமைச்சர்களும் என்று ஒரு படம் எடுக்கும் அளவுக்கு தமிழகத்தோட நிலைமை மோசமாய் கொண்டே போகிறது. இதெல்லாம் தாண்டி இந்தியாவிலேயே அதிக சமூக நீதி பேசக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிட்டுகள். ஆனா உண்மையான சமூக நீதியை போற்றி பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருமதி திரௌபதி முர்முவை பிரசிடண்ட் ஆக்கிய பெருமை பாஜக மட்டுமே என்று சேரும். ஆனா அப்படிப்பட்ட வேட்பாளர் கூட உங்களுக்கு வாக்களிக்க மனசு வரவில்லை. வாய்க்கு வாய்க்க வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை இது சமூக நீதி மண், இது திராவிட மண் என்று பேசக்கூடிய இங்க இருக்க எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அந்த பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த டிரைபல் பெண்மணிக்கு வாக்களிக்க முன் வரவில்லை. உங்க மண்ணெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு, அதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் விழித்து எழுந்து ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு முடிவு கட்டி நீங்க எப்படி வந்து பேனாக்கு அங்க வந்து ஒரு பெரிய செலவிக்கிறீங்களோ அந்த மாதிரி கூவ நதிக்கரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து புதைப்பதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம். வரப்போகின்ற தேர்தல் எப்ப தேர்தல் இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு வந்து 2028 வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தேர்தல் என்னைக்கு வேணா வரலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிலைமைக்கு மகாராஷ்டிராவை பார்த்து நீங்க திரும்பவில்லை. நிச்சயமாக மகாராஷ்டிராவை விட ஒரு மோசமான முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையாக கூறிவிட்டு உடனடியாக இந்த கரண்ட் விலையேற்றத்தை திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இல்லாவிட்டால் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவுறுத்தலின்படி மிக கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.